வண்டு வந்துருக்கு சார் ஏதோ கட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆள் அனுப்பி அந்த வண்டை எடுத்துட்டோம் வண்டு எடுத்தாங்களா சார் நம்ம ஆளுங்க சொன்னால் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க மணலை போட்டு வைப்பாங்க அப்படின்னா என்ன ஆகணும் அந்த வண்டு வந்ததுன்னா அந்த கழுத்து இப்படி அசைக்கும் போது அந்த கழுத்துக்குள்ளே போய் அந்த மணல் மாட்டிக்கும் எவ்வளோ யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் புரியுதுங்களா அந்த கழுத்துக்குள்ளே போய் அந்த மண்ணு மாட்டிக்கிறதுனால கழுத்து இதாகி அப்படியே அது இறந்துடும் ஒரு மீங்க இருந்துன்னா இறந்துடும் ரெண்டாவது ஸ்மெல்லு ஒரு மாதத்துக்கு வராது இப்போ அதில் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை கடைபிடி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து செலவு கம்மி தான் கரெக்ட் மொத்தமாக நம்ம இது பண்ணும்போது இதுக்கு செலவு கம்மி தான் ஒரு வாட்டி ஒவ்வொருத்தரவை வருவாங்க ஆனால் ஒரு ஒருத்தரவு ஒரு வாட்டி வந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கேட்குற கேள்விக்கு ஒரு மூஞ்சு அதிகமாக பல் சொல்கிறது ஒரு மன நிறைவாக பல் சொல்கிறது சில பேர் அதாவது அதோடய டியூட்டி என்னென்னாக்கா ஆறு மாதத்தில் தார் வரணும் ஒரு எட்டு மூணு மாதத்தில் அறுவடை ஆகணுங்கிற கடமை அது கடமை செய்துச்சு வணக்கம் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அதாவது மறைமலை நகரில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல மெயினான ஒரு இடத்துல அவங்க வீடு இருக்குது அவங்க நம்ம ஒரு கடந்த ஒரு வருஷமாக நம்மகிட்ட ஒரு நர்சரிக்கு வந்து பழகினாங்க அதுக்கப்புறம் வீட்டில் சுற்றி செடி வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ செடி வைக்கணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இதே மாதிரி நம்ம சிட்டி பக்கத்தில் இருக்கிறோம் வேல்யூபிளாக லேண்டு அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய செடியான விளை வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் அது ஒத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக சின்ன செடிகளாக வைக்கிறதுங்கிறத விட பெரிய செடிகளாக வச்சா நமக்கு பராமரிப்பு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு லேபர்லாம் கிடைக்கிற கஷ்டம் சின்ன செடியாக வச்சு வளர்த்து கொண்டு வரணுங்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னோன்னே ஒத்துட்டாங்க அது கரெக்டு தான் சார் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ரொம்ப சப்போர்ட்டானவங்க சப்போர்ட் மீன்ஸு நமக்கு மெயின்டெனன்ஸ் கூட கூப்பிடுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் லேட்டாச்சுன்னா கூட அதுக்காக மாட்டாங்க சரி சாருக்கு ஏதோ சூழ்நிலை அதனால் ஆள் அனுப்பலை அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நான் கரெக்டாக இப்போ ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பானை போன வாரம் சார் இதில் குருத்தில் வண்டு வந்திருக்கு சார் ஏதோ கட் கட்டாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆள் அனுப்பி அந்த வண்டை எடுத்துட்டோம் வண்டு எடுத்தாங்களா சார் நம்ம ஆளுங்க வந்து சொன்ன டூ டேஸில் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அது வண்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இல்லை பெரிய வண்டு சார் ஆமாம் பெரிய வண்டு கருப்பாக இருக்கும் கருப்பாக இருந்தது அது என்ன மாதிரி இப்போ ரொம்ப கருப்பாக இருந்திருக்கும் ரொம்ப டார்க் கருப்பாக இருக்கும் ஆமாம் அது வந்து பெருசு பெருசு அது பேர் என்னென்னாக்கா இப்போ நான் அது கையில் இப்போ காமிக்க முடியல அது அவங்க சைடில் அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த வண்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் அதாவது அந்த காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க காண்டாமிருகம் கொம்பு இருக்கும் பார்த்தீங்களா பின்னாடி காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு இருக்கும் அது இப்படி இப்படி தான் தலையாட்டி அது அந்த பண்டு கூட பணம் போகும் இது எப்படி நம்ம தெரியாதவங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா நம்ம வீடுகளில் லைட் வெளிச்சத்துக்கு இது அட்ராக்ட் ஆகும் வீடுகளில் கூட ந இரவு நேரத்தில் வரும் அதுக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த காலத்திலே இப்போ நாக நாகரீக காலத்தில் இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வயசு அந்த பெரியவங்க அந்த தண்டு மட்டை இடுக்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த மட்டை இடுக்கலை இந்த இருக்குல்லையே அந்த மட்டை இடுக்குங்கிறது அந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து மணல் நம்ம பில்டிங் கட்டுரை யூஸ் பண்ணுறோம் இல்லையா மணல் மணலை போட்டு வைப்பாங்க அப்படின்னா என்ன ஆகணும் இந்த வண்டு வந்ததுன்னா அந்த கழுத்து இப்படி அசைக்கும் போது அந்த க கழுத்துக்குள்ளே போய் அந்த மணல் மாட்டிக்கும் எவ்வளோ யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் புரியுதுங்களா அந்த கழுத்துக்குள்ளே போய் அந்த மண்ணு மாட்டிக்கிறதுனால கழுத்து இதாகி அப்படியே அது இறந்துடும் ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க பழைய காலத்தில் கொழிஞ்சி விதை கேள்விப்பட்டு கொழிஞ்சி செடி கேள்விப்பட்டுறீங்களான்னு தெரில அது ஒரு லெமினேசி ஃபேமிலி ஃபேமிலி அதாவது அதை வந்து அந்த காலத்தில் வந்து தலை உரத்துக்கு பதிலாக அது போடுவாங்க அதை விதச்சு விட்டாங்கன்னா இப்போ சணப்புலாம் விதைக்கிறாங்களே சணப்புலாம் இப்போ வந்தது அந்த கொழிஞ்சிய விதையில் வந்து வேரில் வந்து முடிச்சுகள் இருக்கும் அந்த முடிச்சில வந்து நைட்ரஜன் நம்ம யூரியா போடுறோம் இல்லையா செடிகளுக்கு அந்த நைட்ரஜனை சேமித்து வைக்கக்கூடிய சக்தி உண்டு அந்த வேர்களுக்கு அந்த நைட்ரஜன் அப்படியே அந்த செடி அப்புறம் மடக்கி விழும்போது ரொம்ப உரம் ஆகிடும் அந்த செடி அப்படிங்கி இதில் வேர்ல இதில் வைப்பாங்க ஏன்னா இந்த பட்டை எடுக்கல வைப்பாங்க நான் இந்த சொன்னேன் இல்லையா மணலுக்கு பதியில பதிலாக அதுவும் வைப்பாங்க அது வச்சாச்சுன்னா அந்த ஸ்மெல் அந்த வண்டுக்கு ஆகாது அதையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா கரையாமொடின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணூற்றி பத்து பவுடருன்னு சொல்லுவாங்க அதில் இப்போ தடை செய்துட்டாங்க இப்போ கடைகளில் கிடையாது அந்த பவுடரை குருத்தில் போடுவாங்க அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தடில் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது என்ன பண்ணாங்கன்னா இந்த நேப்தலின் பால் இந்த நேப்தலின் பால் பார்த்துருப்பீங்களா இது கலராக இருக்குதுன்னு கலராக பார்த்தோன்னா வேறு என்ன நினைக்காது கற்பூரம்னு சொல்லுவாங்க இந்த துணிகள் யூஸ் பண்ணுவீங்க எல்லாரும் பீரோவில் வந்து துணிகள் கட்டு எதாவது பூச்சிங்க வராமல் இருக்க வைப்போம் இல்லையா அந்த இந்த நேப்தலின் பாலை கூட இந்த மட்டை எடுக்கலை இதை மாதிரி போடுவாங்க இதாக இருக்குது இல்லையா இந்த மட்டை எடுக்கலை இப்படி வச்சிட்டோன்னா அது அப்படியே எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த காற்று பட்டு எவாப்ரேட் ஆகிட்ருக்கும் இது ஒரு மெத்தடு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மெல்லுக்கு அது அந்த வண்டு வராது இதில் இந்த ஸ்மெல் வந்து அந்த வண்டுக்கு பிடிக்காது அதனால் வராது இன்னும் ஒரு மெத்தடு என்னென்னாக்கா நம்ம க வண்டை வந்து அந்த ஹோல்ஸு இருக்கும் அந்த ஹோல்ஸில் ஒரு கம்பி இந்த கொடை கம்பி இருக்குது இல்லையா நம்ம அந்த காலத்துலாம் கொடை கம்பி தான் இல்லைன்னா நம்ம சைக்கிள் போக்ஸு இந்த மாதிரி எதாவது ஒரு கம்பியை வச்சு நம்ம குத்துனோன்னா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த குத்தி கூட வெளியே எடுத்துடலாம் அப்படியே ஒரு மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ வந்து நாலு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி டைப்ல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது ஃபஸ்ட்டு வந்து வேப்பமனாக போடலான்னு சொன்னேன் அப்புறம் மணல் போடலான்னு சொன்னேன் அப்புறம் நாத்தலின் பால் போடலான்னு சொன்னேன் அப்புறம் அந்த கொழும்பி தலையை வைக்கலான்னு சொன்னேன் இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் கை வைத்தியம் ஆமாம் கை வைத்தியம் இப்போ நாட்டு மருந்துன்னு சொல்கிறோம்லே அது அந்த மாதிரி மெத்தடு இதுக்கும் ஆகலைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் சர்ஜரி பண்ணணுன்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை இதுதான் கடைசி அதுக்கு இதில் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இப்போ பூச்சி மருந்து கலந்து அதில் குறுத்தில் ஊற்றுறது எதுவுமே கண்ட்ரோல் ஆகலை நிறையா இருக்குது இது எந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்து அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது குட்டை நட்ட ரகம் குட்டை ரகம் இந்த ஹைப்ரிட் ரகம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ரகங்களில் வந்து அதிகமாக இந்த வண்டு வரும் ஏன் வரும்னா அதனுடைய குருத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நீங்கள் குட்டை ரகத்தில் சிவளனி வாங்கி குடிச்சிருக்கீங்க இல்லையா சாதா இளநோட அது டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்குதா அதே மாதிரி தான் அதனுடைய குருத்தம் இருக்கும் அதுக்கு அது தெரியும் நல்லா வண்டுக்கு தெரியும் எப்படின்னா இந்த கு இந்த மரத்தினுடைய குருத்து டேஸ்ட்டாக இருக்குங்கிறத தெரியும் அதனால் அதில் அதிகமாக வரும் அதேமாதிரி இந்த ஹைப்ரிட் ரகம் உயர் விளைச்சல் ரகம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே டைமில் இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் அதை கட்டுப்படுத்துறது தான் என்ன சொல்லுவோம்னா ஒரு கிலோ ஒரு செடிக்கு வந்து இந்த மாதிரி மரம்னா ஒரு மூணு கிலோ வேப்ப மண்ணுக்கு போட சொல்லுவோம் மூணு கிலோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ தொண்ணூறுபா ஆகிடுது அது எல்லோராலையும் பயன்படுத்துறது கஷ்டம் பெரிய மரம்னா அஞ்சு கிலோ சொல்லுவோம் அஞ்சு கிலோன்னா நூற்றி ஐம்பது ரூபா அது எல்லாரும் பண்ணுறது கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை ஒன்று பண்ணுறது அந்த வேப்பம் மனாக்க போட சொல்கிறது அதுக்கப்புறமா அதுலேயும் கண்ட்ரோல் வாங்கலைன்னு தான் இந்த மெத்தேடு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணு மில்லி பூச்சி மருந்து ஏதாவது பூச்சி மருந்து இப்போ நம்ம பயன்படுத்துறது குளோர் பயிரி பாஸ் குறவான்கிற ஒரு மருந்து அதாவது அது லோக்கல் நேம் குறவான்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் தெரியும் அதுக்காக சொல்கிறேன் அது ஒன்று குளோர் பயிரி பாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மருந்து வந்து இதுமே நிறைய மருந்துகள் இருக்குது நோக்கரான் இருக்குது இதுமாதிரி புதுசு புதுசாக நிறைய மருந்துகள் வந்திருக்கு இது பூச்சி மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் இதுமாரி விவசாயத்துன்னு சொன்னால் கொடுப்பாங்க அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபது மூணு மில்லி கலந்துக்கலாம் மூணுலேருந்து அஞ்சு மில்லி கலந்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பதினஞ்சு மில்லி பிடிக்கும் இப்போ அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் அதில் ஒரு மூடி அதில் ஊற்றிக்கலாம் அப்படி நல்லா ஊற்றிட்டு நல்லா அந்த ஜக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணியோடு அந்த நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ பாய்சன் இது ஓகேங்களா இது வந்து செயற்கையாக இது பூச்சிக்கொல்லி விஷத்தன்மை தான் அதனால் நம்ம பத்திரமா பயன்படுத்தணும் கொஞ்சம் தூக்காது இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு லேட் ஒரு செடிக்கு தேவையான ஒரு குருத்தில் விடணும் செடிக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது இப்போ இதில் வந்து நம்ம இந்த பழங்களோ இதோ காய்கறிகளோ நம்ம பறித்து சாப்பிட போகிறதில்ல இல்லையா அதனால் நமக்கு இந்த பாதிப்பு கிடையாது அந்த பூச்சிங்க இருந்ததுன்னா இறந்துரும் ரெண்டாவது ஸ்மெல்லு ஒரு மாதத்துக்கு வராது இப்போ அதில் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை கடைப்பிடி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து செலவு கம்மி தான் கரெக்ட் மொத்தமாக நம்ம இது பண்ணும்போது இதுக்கு செலவு கம்மி தான் இதோட நம்ம வேப்பம்னாக்கு உரங்களையும் கரெக்டாக போட்டோம்னா அந்த செடி நல்லா வரும் இப்போ கூட பாருங்கள் இது செவ்வழனி மஞ்சள் மஞ்சளி இருக்குது அதில் தான் அந்த மரம் பூச்சி அதிகமாக வந்திருக்கு அதுலேயும் அதுலேயும் வந்திருக்கு அது கொஞ்சம் அதுவும் செவெழனி தான் இது மச்ச அது செவழனி ரெண்டும் குட்டை ரகம் அப்போ குட்டரகம்னா இது ஹைப்ரிட்டு கிடையாது அது நிறைய பேர் குட்டராகனோடனா இது கலராக இருக்கா ஹைப்ரிட்டுன்னு பயப்படுவாங்க இது ஹைப்ரிட் ரகம் கிடையாது பழைய காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ரகம் தான் ஆனால் இந்த குருத்து வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுனால வண்டு அதிகமாக வரும் இதே மாதிரி இப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களே பண்ணலாம் இதை இதுக்கு வந்து நம்ம கார்டனரை தான் கூப்பிடணும் எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி மருந்து வாங்கி நீங்களும் கூட பயன்படுத்தலாம் ரொம்ப எளிமையான வழி இதுமாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் பூச்சிகளே தான் அண்டாது இதுமாதிரி எல்லா செடிகளுமே தென்னை மரத்தை பொறுத்தாலும் இதை பயன்படுத்தலாம் இப்போ அதிலே கூட பார்த்திங்கன்னா அந்த குருத்தில் வந்திருக்கு இதில் என்ன ஒரு பியூட்டினா இது வந்து குருத்துக்கு மேலே தான் அதாவது மேல் பகுதியில் கட் பண்ணனால அந்த குருத்து வெளியே வந்துருச்சு இது வரும்போது விசிறி மேதி வரும் இலை பிரிஞ்சு இதே குருத்து அந்த வண்டு வந்து கீழே நோக்கி போச்சுன்னு வைங்களேன் அது கீழே வந்து குருத்து வந்து காற்று மாதிரி மனுஷனுக்கு கீழே கீழ் நோக்கி வண்டு போச்சுன்னா செடியே காலி ஆகிடும் செடி அப்புறம் நம்ம புதுசாக தான் செடி வைக்கணும் ஆனால் உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை

மாசத்தோடைய மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான மருந்தெல்லாம் வச்சு நீங்கள் தான் காரணம் ஏன்னா நீங்களும் கேட்குறீங்க வாங்க சார் பண்ணனும் அப்படிங்கிறீங்க இல்லையா அப்படி நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க உங்கள் ரெண்டு மாதத்தோடைய மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைனா உங்கள் உறுப்பன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அது ஃபாலோ பண்ணதால் இன்றைக்கி எல்லா மரமும் நல்லா நல்லா திருப்தியாக இருக்குது சார் செலவு பண்ணதுக்கு என்ன ஒரு விஷயம்னா இப்போ நீங்கள் ரெண்டு ஆறு மாதம் தான் ஆச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க வீடியோ பார்க்குறவங்க கூட ஏன்னா நம்ம அதனுடைய அந்த பெரிய மரமா நட்டுங்கிறது நம்ம கிட்ட இப்ப எவிடன்ஸ் இல்ல இல்ல போட்டோ இருக்கு சார் போட்டோ இருக்கு அந்த போட்டோ வேணா நீங்க கொடுங்க நான் ஷேர் பண்ண முடியுமா நான் பாக்குறேன் ஆமா நீங்க நட்ட உடனே போட்டோ இருக்கா பாருங்க பாருங்க நேரமா இருக்குங்க நல்ல நம்மளோட நம்ம கூட போட்டோ எடுத்து இல்ல ஆசியா அந்த சார் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நம்ம ஒரு தோட்டம் வச்சிருக்கோம் அதல வெளிய செடி வச்சிருப்போம் அதனால அங்க போட்டோ எடுத்தோம் சார் இன்ட்ரஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை போட்டோ எடுத்து வச்சிடுமா அது நமக்கு ஒரு மெமரி ஆமா வளர்ம நம்ம மெமரி ஆமா இப்படி இருந்துது அது ஸ்டார்டிங்ல அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு ஆமா ஆமா பாக்கும்போது தான் தெரியும் ரெக்கார்ட் அது அந்த வாழை மரம் ரொம்ப சின்ன சின்னதா இருந்துது ரொம்ப குட்டியா வச்சிங்க அது போட்டோ தாரே வந்து 4 மாசத்துல கரெக்ட்டா தார் வந்துச்சு ஆறு மாசத்துல தார் வந்துச்சு பாருங்க அந்த மரத்துல சோ அதனால வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருந்துச்சு திருப்தியா இருந்துச்சு எங்களுக்கு அத பண செலவு பண்ணாலும் ஒரு திருப்தியா இருக்கு எங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ எல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து செடி வச்சு மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு ஏதாவது பண்ணணும்னா கூட முடியாதுன்ற பட்சத்துல எங்க கொஞ்சம் வளர்ந்த செடியா நீங்க சஜஸ்ட் பண்ணது அது அது இந்த செடி வளர்த்து அப்படின்ற சந்தோஷமும் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டுமே நமக்கு முடியலன்ற ஒரு ப்ராப்ளமும் அது இதுல சால்வ் ஆயிடுச்சு சால்வ் ஆயிடுச்சு இப்போ இதுல பழங்கள் வந்து சாப்பிட்டீங்களா பழம்லாம் சமையா இருக்கும் சார் 6 மாசத்துல பழம் சாப்பிட்டீங்க என்னென்ன பழம் வந்தது சப்போட்டாவும் கொய்யாவும் சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட் டேஸ்டா இருக்கு எதிர்பார்க்கவே இல்ல انا இந்த டேஸ்ட் இந்த டேஸ்டே எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இவ்வளவு சீக்கிரம் காய்க்க வேண்டியது எதிர்பார்த்திருக்க மாட்டேன் எல்லாமே ஏஜ் செடி இப்போ எல்லாமே காய்க்கிற ஸ்டேஜில் தான் கொடுத்தோம் அது அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஒரு இடம் இருந்தால் வீடு இருந்தால் கூட இவ்வளோ இடத்த காலியாக வச்சு நம்ம மரங்களை வளர்க்கணுங்கிற ஆர்வம் அதாவது இப்போ வந்து மேடத்திட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க முத பழம் சாமிக்கு வச்சோம் அதே மாதிரி பூமிக்கு ஒன்று வச்சேரே நாங்கள் நான் அதை கேள்விப்பட்டதில்லை உண்மையிலே அதாவது அது ஒரு மூட நம்பிக்கை சரி ஏதாவது எப்படி நினச்சி நினைக்கிற நினச்சாலும் அந்த பூமிக்கும் மரியாதை கொடுக்கணும் அந்த செடிகள் வந்து நமக்கு எல்லாமே நம்ம இருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஆ உங்களுக்காக தோணியிருக்கு அதுதான் இப்போ நம்ம ஒருத்தர் பொதுவாக பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அந்த விஷயத்தில் எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறது பார்க்கும்போது தெரியாது நீங்க இப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு உண்மையில உங்களுக்கு செடி மேல எவ்வளவு ஆர்வம் இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது அது மாதிரி பாக்குறவங்களும் புரிஞ்சுவாங்க உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குங்கறது சரி மேடம் ஆனா உங்களுடைய சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே சார் சரி சரி நீங்களும் வந்து எல்லாமே வந்து சொன்ன உடனே ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் வந்து அந்த வேலை வந்து நல்ல பர்ஃபெக்ட்டா ஆமா எங்களுக்கு என்னன்னா லேபர் அரேஞ்ச் பண்றதுல கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அது அது நமக்கே தெரியும் நம்ம நார்மலாவே வந்து லேபர் கிடைக்கிறது கஷ்டம் நீங்க அத ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் வந்து வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க சார் ஆமா ஆளுங்க வரவங்க கரெக்ட்டா வரைக்கும் நம்ம லேப் வர எங்கயும் போயிடு யாரும் சரி பண்ண சரியா பண்ணலங்கறது சொன்னது இல்ல இங்கே இல்ல அது ஒரு கடவுளோட அமைப்பு தான் என்ன இயற்கையோட அமைப்பு கடவுளோட அமைப்பு நமக்கு அதுமே லேப் வர அமைஞ்சிருக்காங்க 9 மணிக்கு வரணும் நீங்க போன்ல சொல்லுவீங்க ஆமா இன்னைக்கு கூட பாருங்க நீங்க 8 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணோம் ஆமா ஆனா 9 மணிக்கு பைய ஆளுங்க கரெக்ட்டா 9 மணிக்கு இப்ப இல்ல எப்ப நீங்க சொன்னாலும் அந்த ஷாப்ரா வந்துருவாங்க அதே போல நம்ம தான் கேள்வி கேட்டா கூட வேலை செய்யறப்போ சார் இது என்ன இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூஞ்சி அடிக்காமல் இல்லைங்க ஓனரை கேட்கணும் சொல்லாமல் இது இப்படி தாங்க இருக்கும் இது அப்படி தாங்க இருக்கும் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவர் மாதிரியாக வந்து மூஞ்சி அடிப்பாங்க இவங்க அப்படி கிடையாது நீங்கள் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க ஆளுங்க வந்து ஒரு ஒரு வாட்டி ஒவ்வொரு தடவை வருவாங்க ஆனால் ஒரு தடவை ஒரு வாட்டி வந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கேட்குற கேள்விக்கு ஒரு மூஞ்சி அடிக்காமல் பதில் சொல்கிறது ஒரு மன நிறைய பல் சொல்றது சில பேர் என்ன ஓனரை கேட்டுக்காங்க எங்களுக்கு தெரியாது வேலைக்கு வந்தோம் எங்க இதுதான் தெரியும் ஓனரை கேட்டுக்கலாம் கேட்கலையோ எங்களோட பதில் நாங்கள் சொல்லிடுறோம் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் சார்ட்ட அப்புறம் தான் சார்ட்ட கேட்டுக்கானா அவர் ஃபர்ஸ்ட் வந்து முடியலன்னு சொல்லாமல் அவர் தெரிஞ்சதை சொல்லிட்டு மீதி டவுட் வந்து சாரை கேளுங்க இதுதான் இதுதான் சார் பெரிய விஷயம் ஏன்னா வந்து எங்களுக்கு இதை தெரியாது நீங்க பல் சொல்றீங்க உங்களை அடிக்கடி பார்க்க முடியாது இவங்க மாசத்து மாசம் வரவங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சரி நம்ம கரெக்டாக பல் சொல்றாங்க பாருங்க அதுதான் அங்கே பெரிய விஷயம் சார் அது ரொம்ப திருப்தியாக இருக்கு நன்றி உங்களுடைய ஒத்துழைப்புங்க நன்றி நான் மற்றபடி இந்த செடிகள் எப்படி எப்படி இருக்குங்க நாங்க பதிவிடுவோம் ஓகே இந்த வீட்ல வந்து நம்ம வந்து தென்னை மரம் அஞ்சு வச்சோம் இல்லையா சார் அஞ்சு அப்புறம் ஒரு ஆறு வாழைமரம் ரெண்டு நாலு அஞ்சு மரம் தென்னை மரம் நட்டு அப்புறம் மாமரம் சப்போர்ட்டா எல்லாமே நட்டுருக்கும் இந்த வாழைமரம் ஒரு மரத்துல தார் வந்துருக்கு ஆறு மாசத்துல அதனுடைய அதோடைய டியூட்டியை செய்திருச்சு அதாவது அதோட டியூட்டி என்னன்னாக்கா ஆறு மாசத்துல தார் வரணும் ஒரு டூ மூணு மாசத்துல அறுவடை ஆகணுங்கிற கடமை அது கடமை செய்துருச்சு நம்ம இந்த செடி கொஞ்சம் டல்லாக அந்த செவ்வாழை பாருங்கள் செவ்வாழை கொஞ்சம் டல்லாக இருக்குது இல்லையா ஆமாம் அது ஏன்னாக்கா நம்ம இந்த மண் வந்து கொஞ்சம் கழிப்பு மண் அது செம்மண்ணாக இருந்தால் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும் அதேமாரி உரமாக அதிகமாக தேவைப்படும் அந்த செவ்வாழைக்கு வந்து அது இந்த செம்மண் மண் கொஞ்சம் சுமாரான கழிப்பு இதெல்லாம் இல்லை ஒரு காலத்தில் நஞ்சை நலமாக இருந்து விவசாயம் பண்ண இடம் இந்த இடம் உங்களுக்கு தெரியாமத்தில் நான் தொண்ணூற்றி இருந்து இங்கே இருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ண இடம் இல்லை களிமண் அதனால வந்து அந்த வாழை நல்லா வரல மற்ற வாழைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தார் வந்துச்சு இப்போ இதில் கூட நிறைய பக்க கன்று இருந்ததை வெட்டிருப்பாங்க இல்லையா நீங்க வெட்டும்போது போது சொன்னீங்களா ஏன் கேட்டீங்களா ஆமா கேட்டோம் வரக்கூடாது ஒன்னுதான் இருக்கணும் ஒரே ஒரு கன்று தான் அலோ பண்ணணும் ஏன்னா நிறைய கன்றுகள் இருந்தால் எல்லா சத்தம் அந்த கன்றுகளுக்கு போயிடும் கன்றுகளுக்கு போகும்போது இந்த வாழை தார் வந்து பெருக்காது ஆமா இந்த வாழைத்தாரை வெட்டினது வெட்டும் போது அடுத்தாலும் ஒரு கன்று ரெடியாகி வந்ததுன்னா இந்த வாழைத்தார தான் பக்க கன்றுகளை எடுக்கணும் இந்த பக்க கன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்க கன்றுலாம் நம்ம அதுலேருந்து நோண்டி எடுக்கிறோன்னா கூட இந்த வாழை தார் வெட்டினதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஏன்னா அந்த அந்த கிழங்கோட இந்த கிழங்கு அட்டாச் ஆகிருக்கும் இதனுடைய கிழங்கு அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம இப்போ இந்த கிழ கண்ணை பிடிங்கி எடுத்துவீங்களா அது இந்த தாய்மரம் வந்து பாதிக்கும் அதனால் இப்போ நம்ம கண் எதுவும் பேக்கக்கூடாது இந்த மரத்தை அப்படியே அளவு பண்ணி தார் வெட்டினதுக்கப்புறம் தான் அதில் முக்கியமாக வந்து ஒரு கன்று தான் அளவு பண்ணணும் ஒரு பக்க கன்று தான் அலோவ் பண்ணணும் அதேமாதிரி தான் அந்த வாழையிலேயும் க அலோ பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு வாழை கன்று மட்டும் அலோ பண்ணியிருக்காங்க இல்லையா மீதெல்லாம் கட் பண்ணிட்டோம் மாதிரி நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதுமாதிரி நீங்களே அறுத்து விடலாம் ஏன்னால் வளர விடணும்னு தேவையில்லை அப்பப்போ ஒரு கத்தி வச்சு அறுத்துட்டிங்கன்னா அந்த இருக்கும் அதுமாரி சாத்துக்குடி சாத்துக்குடி நல்ல குரோத் ஆகிடுச்சு நல்லா வளர்ந்துருக்கு இல்லையா அதுமாதிரி கொய்யா கொய்யா பார்த்தீங்கன்னா இது தாய்லாந்து கொய்யா ரொம்ப இனிப்பாக இருக்குது சார் ரொம்ப சாப்பிட்டீங்க இல்லையா அதாவது நாங்கள் போகிற ரெண்டு ரெண்டு வார்த்தை முல்லையை சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு சார் ஆமாம் இருக்கு அஞ்சு பிஞ்சி இருக்கு ரெண்டு நாலு இங்கேயும் ரெண்டு இருக்கு ஆமாம் இப்போ இது நல்லா ஏஜ் ஆன செடி தான் அதனால் இது அலோவ் பண்ணலாம் பொதுவாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காய்க்க விடாது கூடாதுன்னு நான் சொல்லுவேன் இது இல்லாமல் நம்ம பெரிய செடியாக தானே வச்சோம் தண்டு பார்த்திங்கன்னா தெரியும் தண்டு நல்லா கனமாயிடுச்சு ஆமாம் அதனால் வந்து அதை காய்க்கு அலோவ் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்குறது கமல ஆரஞ்சு இந்த கமல ஆரஞ்சு கொஞ்சம் லேட்டாகும் காய் வர்றது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா இது கொஞ்சம் சின்ன செடியாக தான் வச்சோம் அதுமாதிரி நம்ம பெரிய செடி வைக்கலாம் அப்போ அவைலபிளாக இல்லை அதனால் வைக்கல இப்போ இருக்குது ஸ்டாக் இருக்குது பெரிய செடி கூட இருக்குது அதுமாதிரி நெல் பெரிய நெல்லி இது பெரிய நெல்லி பொதுவாக ஒரு ரெண்டு வைக்கணும்பாங்க ஆக்சுவலாக நெல்லி வச்சா ரெண்டு வைக்கணும் அப்போ தான் பாலினேஷனுக்கு ஆகி நல்லா காய்க்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம ரெண்டு நெல்லி வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு நெல்லியில் ஒரு நெல்லி வந்து ரெட் நெல்லி காய் பார்த்தீங்கன்னா சேப்பாக இருக்கும் சேஃப்பாக நீங்கள் இது யாரும் பெரும்பாலும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டில் இந்த நெல்லி இன்னும் இந்த இலையோட கலரில் நெல்லி காய் காய்க்கும் இது மரபணு மாற்றம் பண்ணதாக புதுசாக என்ன ஹைப்ரிடா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதுவும் ஒரு இயற்கையான வந்தது தான் அதுலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு சேப்பு நெல்லி மரத்துலேருந்து இதை டெவலப் பண்ணனால இது காய் வந்து சிறப்பாக வரும் நல்ல வேகமாக வளர்ந்துருக்கு இல்லையா ஆமாம் சார் அதுமாரி மாமரமும் பெரிய செடியாக தான் நட்டும் இல்லையா பெரிய செடியை கூட பார்த்தீங்கன்னா நல்லா செட்டாகி நிறையா தூளுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சோனியாங்கிற ரகம் குட்டையால் மரம் தான் ரொம்ப மாடித்தோட்டத்தில் வளர்க்குற மாதிரி ஒரு ரகம் நிறையா கொத்தாக காய்க்கும் இப்போ வரக்கூடிய சீசனில் உங்களுக்கு இது காய்க்கும் இனிப்பா சார் இது இனிப்பா தான் மாம்பழம் பெரும்பாலும் மாமரத்தை பொறுத்தவரை இனிப்பான மரங்களை தான் நம்ம நம்ம நர்சரியில் சேர்ச்சி பண்ணுறோம் நம்ம நர்சரியில் எல்லா இடமும் தான் சேர்ச்சி பண்ணுறாங்க ஆமாம் அதில் டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருக்கும் இது நல்ல வெரைட்டி நிறையா காய்க்கும் கொத்து கொத்தா அதேமாதிரி இன்னொரு ரகம் எல் ஃபார்ட்டி நைன் கொய்யா இது இதுவும் கூட காய்க்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு பெரிய செடியாகவும் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது சீதா சீதாவிலையும் இது பெரிய செடியாக தான் நட்டோம் இல்லை கொஞ்சம் துளுத்து வருது இப்போ தான் பூ பிஞ்செலாம் இது பெரிய செடிங்கிறதுனால இன்னொரு மூணு மாதத்துலேயே ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அடுத்து நம்ம பார்க்குறது இந்த கோட்டூர் கோணங்கிற வெரைட்டி இது கோட்டூர் கோணம்னா கேரளாவில் உள்ள ஒரு ஊர் அது அந்த ஊரில் ஃபேமஸான ஒரு நாட்டு ரகம் செங்கை வறுக்கணுன்னு சொல்லுவாங்க இப்போ நார்வையில்லாம் போயிட்டீங்கன்னா செங்கை வறுக்கறதுன்னு சொல்லுவாங்க இப்போ மார்க்கெட்டில் நம்ம பனிப்பாளியில் என்ன விலைக்கு வாங்கணும் போன வருஷம் கிலோ பழம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அறுபது ரூபா எழுபதுருவா அந்த மாதிரி தான் சேல்ஸ் ஆச்சு இது அந்த டைமில் நூற்றி ஐம்பது ரூபா கிலோ சேல்ஸ் ஆச்சு ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு மணம் அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சிறந்த ராகம் இது உங்களுக்கு சின்ன செடியா தான் கொடுத்தேன்னு சார் ரொம்ப அதாவது இந்த கிளருக்கு பாத்தீங்களா இந்த சைஸ் தான் கொடுத்தீங்க அது வராதுன்னு நினைச்சாலும் ரொம்ப மெலிசா இருந்தது நீங்க கூட கேட்டிங்க என்ன சார் ரொம்ப சின்னதாக கொடுத்து ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இப்போ நல்லா நல்லா கொடுத்து இனி பிரச்சனை கிடையாது இன்னும் இதுவும் வர வருஷத்துல காய்க்கும் நல்ல வேகமா வளருது வர சீசன்லயே காய்க்கும் அடுத்தது நம்ம பாக்குறது இமாம்பசந்த் மாஞ்செடி இது கூட நல்ல குரோத் ஆயிடுச்சு இது போய் மீடியமான சைஸ்ல வச்சோம் இந்த இதான் இந்த சைஸ் தான் ஆரம்பத்தில் இருந்தது இல்லையா இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கு நல்லா த வளர்ந்துருக்கு நாங்கள் கொஞ்சம் வளரட்டும் நல்லா வளர்ந்த பிறகு கொஞ்சம் கிளைகளை கட் பண்ணி விட்டோம்னா நல்லா குரோத் வரும் அதுமாதிரி சப்போட்டா சப்போட்டாலே இது வந்து காளப்பாதி சப்போட்டா காய் இருக்குது இப்போ இதுலேயே காய் பூ பிஞ்சு இருக்குது இதில் தான் ஒரு பழம் சாப்பிட்டேன் நீங்கள் இல்லையா ஆமாம் சார் ஒன்று பூமிக்கு ஒன்று சாமிக்கு நாங்கள் ஒன்று சாப்பிட்டோம் நீங்கள் மூணு சாப்பிட்டீங்க மூணு வந்துடுச்சு அப்போ இல்லை அஞ்சு வந்துடுச்சுங்க சார் அஞ்சு வந்துருச்சு மூணு பேர் மூணு சாப்பிட்டோம் பூமிக்கு ஒன்று சாமிக்கு மற்றபடி நீங்களும் சாப்பிட்டீங்க ஓகே ஓகே நல்லா க்ரோத் ஆயிருக்கு இல்லையா நல்ல குரோத் இந்த மண்ணுக்கு சப்போர்ட்டா நல்லா இப்ப இருக்கிற செடிய

எதிர்பார்க்கல நானும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வந்து திடீர்னு பார்க்கும் எனக்கு கொஞ்சம் மலைப்பா நல்ல ஆச்சரியமா அது பூச்செடி எல்லாம் கூட அரளி எல்லாம் கூட நிறைய பூத்து இருக்கு சின்ன செடியா தான் வச்சு நிறைய பூத்து இருக்கு சின்னதா சரி எல்லாமே ஆமா எல்லாமே சின்னதா வச்சு இது எல்லாம் மாஞ்செடி இதெல்லாம் பெருசா பெருசா வச்சு இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்க சந்தோஷப்பட்டா எங்களுக்கும் சந்தோஷம் தான் கண்டிப்பா சார் கிரீன்லாண்ட் நர்சரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க நீங்களும் அழகா கோஆப்ரேட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே ரைட் தேங்க்யூ தேங்க்யூ சார்